பிதாமகர் பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட செய்தியை கேட்டவுடனே அவரை பார்க்க போறாரு கர்ணன். அப்ப இவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் மிகவும் பெரியது. இந்த பதிவுல போருக்கு முன்னாடி எதற்காக பீஷ்மர் கர்ணனை அரை வீரன்னு சொன்னாரு என்ற கேள்விய கர்ணனே பீஷ்மர் கிட்ட கேக்குறாரு. அப்ப பீஷ்மர் கொடுத்த பதில் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அம்பு படுக்கையில் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தார் பீஷ்மர். அவரோட தலையை சுற்றி மூன்று அம்புகள் தலையணையாக தாங்கி கொண்டிருந்தன. அந்த நிலையிலும் அவரோட முகத்தில் அமைதியான வீர ஒளி மிளர்ந்து கொண்டிருந்தது. கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தாங்க. அனைவரோட முகங்களிலும் தாங்க முடியாத சோகம் குடிக்கொண்டிருந்தது. கர்ணனோட வரவை கண்டு துரியோதனனுடைய முகம் சற்று மலர்ந்தது. நண்பனை மார்போடு சேர்த்து ஆற தழுவி வரவேற்றாரு. பீஷ்ம பாட்டனாரே, ராதையின் மகனும் துரியோதனனின் உயிர் நண்பனும் அங்கநாட்டு அதிபதியுமான கர்ணன் தங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய வீர சாகசங்களை நேரில் கண்டு கழிக்கும் வாய்ப்பில்லாமல் போனது எனது துர்பாகியமே அப்படின்னு பணிவோடு வணங்கினாரு கர்ணன். நலமுண்டாகட்டும் கர்ணா, நல் வீரனாக திகழ்வாயாக அப்படின்னு கர்ணனை வாழ்த்தினாரு பீஷ்மர். கர்ணனோட முகத்துல தெரிந்த முக பாவனைகளை கண்டு பீஷ்மர் சொல்றாரு, நான் கர்ணனிடம் சிறிது தனியாக பேச வேண்டும், நீங்கள் சற்று விலகி இருப்பீர்களாக அப்படின்னு அனைவருக்கும் அன்பு கட்டளை விடுத்தாரு பீஷ்மர். அனைவரும் மறைமனதோடு அகன்று நின்றாங்க. கர்ணா, என்னால் இயன்ற அளவுக்கு கௌரவர்களுக்கும் அஸ்தினாபுர அரசுக்கும் காவலனாகவும் படைத்தலைவனாகவும் இருந்து என் கடமையை செய்துவிட்டேன். அறியாத சிறுவனான துரியோதனனுக்கு இனி நீ காவலனாக மட்டுமல்லாமல் உயிர் நண்பனாகவும் அறிவுரை சொல்ல வேண்டும் அப்படின்னு மெலிந்த குரல்ல அன்பு கட்டளை இட்டாரு பீஷ்மர். பாட்டனாரே, அப்படியே செய்கிறேன். இந்த போரில் வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள் அப்படின்னு வேண்டினாரு கர்ணன். கொஞ்சம் அமைதியாக இருந்த பீஷ்மர், கர்ணா, ஒருவர் போரில் வெல்ல வேண்டுமானால் மற்றவர் தோற்றாக வேண்டும். பாண்டவர்களும் கௌரவர்களும் எனது பேரர்கள். அப்படி இருக்கும்போது அவர்களில் யார் மடிந்தாலும் எனக்கு சம்மதமாகுமா? பாண்டவர்கள் இறந்தால்தான் நீ வெற்றி வீரனாக திகழ முடியும். நீ வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னால் எப்படி வாழ்த்த முடியும்? இந்த போர் நடக்காமல் இருக்க எத்தனையோ முயற்சி செய்தேன், இறுதியில் தோல்வியையே தழுவினேன். உனக்கே தெரியும், பாண்டவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று. துரியோதனன் உன்னுடைய உயிர் நண்பன், நீ ஒருத்தன்தான் அவனுக்கு அறிவுரை செய்து இப்போரை நிறுத்தி குருதி புனல் பெருக்கிடா வண்ணம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொண்டாரு பீஷ்மர். பீஷ்ம பாட்டனாரே, நான் ஒருவன் மட்டும் இறந்தால்தான் இந்த போரை நிறுத்த முடியும் என்றால் அதை கூட மகிழ்வுடன் செய்வேன். நீங்கள் சொல்லும் அறிவுரையை துரியோதனனிடம் நன்றி கடனும் நட்பு கடனும் பட்டிருக்கும் என்னால் எடுத்துரைக்க முடியாது. இந்த போர் நடந்துதான் தீரும் அப்படின்னு தன்னுடைய இயலாமையை தெரிவித்தாரு கர்ணன். அதற்கு பீஷ்மர், இந்த போர் நடந்தால் இறுதியில் தர்மமே வெல்லும். நீ, துரியோதனன், துரோணாச்சாரியர் உட்பட நிறைய பேர் வீர சொர்க்கம் அடைவீர்கள். எனவே வெற்றி வீரனாக திகழ்வாயாக என்று உன்னை என்னால் வாழ்த்த முடியாது கர்ணா. இருந்தாலும் உன்னுடைய வீரம் இந்த உலகம் உள்ளவரை அனைவராலும் புகழப்படும் அப்படின்னு வாழ்த்துறாரு பீஷ்மர். கர்ணா, கடைசியாக உன்னிடம் சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்றும் இருக்கிறது. பாண்டவர்கள் தரப்பில் அர்ஜுனன் ஒருவன்தான் உனக்கும் எனக்கும் இணையான வில்லாளி ஆவான். அவனை எதிர்த்து போரிட ஒரு பீஷ்மனோ அல்லது ஒரு கர்ணனோ தான் கௌரவர்கள் அணியில் இருக்க வேண்டும். அதுதான் யுத்த தர்மமாகும். ஒரே சமயத்தில் நாம் இருவரையும் எதிர்த்து போராடும் நிலைக்கு அர்ஜுனனை தள்ளக்கூடாது, அது அதர்மமாகும். கௌரவர்களின் படைத்தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் யுத்த தர்மத்தை என்றுமே மீறாத நான் எப்படி அதை செய்ய முடியும்? இந்த விளக்கத்தை அனைவரின் முன்னாலும் சொல்லி போரில் கலந்து கொள்ளாதே என்று எப்படி வெளிப்படையாக நான் கூற முடியும்? கௌரவர்களின் படைத்தலைவனாக உனக்கு நான் எப்படி ஆணையிட முடியும்? எனவேதான் என் மனதை கல்லாக்கி கொண்டு பெரும் தேர்வீரனாகிய உன்னை அரை தேர்வீரன் என்று இகழ்ந்தேன். நீயாகவே வழியாக வந்து இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சூளுரைக்க செய்துவிட்டேன். அதற்காக இந்த கிழவனை கடைசி வரை வீரனை இனம் கண்டு கொள்ள முடியாத கயவன் என்று முடிவு செய்து விடாதே கர்ணா அப்படின்னு தழுதழுத்த குரல்ல வேண்டினாரு பீஷ்மர். அப்படியே நிகழ்ந்து போனாரு கர்ணன். பீஷ்ம பாட்டனாரே, என் மனதை புழுவாக குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடை கொடுத்து விட்டீர்கள். எப்பொழுது என்னை தங்களுக்கு இணையான வீரன் என்று சொன்னீர்களோ அப்பொழுதே என் மனம் பெருமிதத்தில் திளைத்து மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்காடி கிடக்கிறது. தங்களிடம் இருந்து இதைவிட சிறந்த வாழ்த்து வேறென்ன கிடைக்க முடியும்?
வீரனுக்கு வீரனாக என்னை நீங்கள் உயர்த்தியது இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த மாபெரும் சாதனையாகும். நான் புகழோடு வீரமரணம் எய்தும்படி வாழ்த்துங்கள் அப்படின்னு வேண்டி நின்றாரு கர்ணன். இரு கரங்களையும் உயர்த்தி அவனை வாழ்த்தினாரு பீஷ்மர். பீஷ்மரை வணங்கிவிட்டு தான் வீழப்போகும் போர்க்களத்தை நோக்கி தெளிந்த மனதோடு நடந்தாரு மாவீரன் கர்ணன். இதுதான் கர்ணனை அரைவீரன் அப்படின்னு பீஷ்மர் கூறியதற்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.